Hi friends, in this video, what are we going to talk about? Cube. In this video, I put a square in the video. If you look at this video, we will talk about cube. Now, we will talk about 4 types. If you look at this video, you will see 4 types. If you like this video, subscribe and press the bell. Press the bell and enable the notification bell. Let's go to this video. Let's go to this video. Let's go to this video. Type 1 la first sum parunga 12 cube kuduthanaanga adha namba eppadi easy solve pannadhu sethu paakalam first pathinga 1 iruka andha 1 namba ezhudhikalam 1 adha kadathu enna iruk number irukna 2 2 va namba ezhudhikkom ipo 2 va namba square panna enna varudhuna 4 varum 4 va square panna 8 varum adhaach 4 2 8 pathinga 1 adha appra adutha number enna iruka adha appadi ezhudhirukken idha vandu rendala multiply pannirukken 2 4 4 2 8 na inga cube 3 time pananum illa adhanaala appadi ezhudhirukken ipo pathinga ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணிப்போம் மீதி நடுவில் என்ன இருக்குன்னா ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னா 2 4 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டை வந்து ரெண்டு டைம் ரெண்டாவது வாய்ப்பில் பண்ணிக்கலாம் 2 4 வரும் 4 2 8 அதாச்சும் ரெண்டை வந்து ரெண்டாவது வாய்ப்பில் 4 2 பண்ணிக்கலாம் 2 4 4 2 8 அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்ம கேன்சல் ஆகிடுச்சா இந்த நம்பர் என்ன இருக்குன்னா 8 அப்படியே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா 8 4 கூட்டினா 12 12க்கு வந்து நம்ம 2 போடுவோம் மீதி 1 வந்து பக்கத்துல இருக்க நம்பருக்கு மேல போடுவோம் பாத்தீங்கன்னா இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா 7 வரும் இங்க வந்து 1 அவ்வளவுதான் இதோட ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க 15 கியூப் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு 15 கியூப் பாருங்க ஃபர்ஸ்ட் நாம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 1 நம்பருக்குனா 1 அதுக்கப்புறம் என்னன்னா 5 இப்போ நம்ம 5 வந்து ரெண்டு டைம் பண்ணோம்னா என்ன வரும்னா 25 வரும் அதுக்கப்புறம் 25 நம்ம 5 ஆல பண்ணோம்னா 125 வரும் ஏன்னா இங்கே கியூப் கொடுத்துருக்காங்கள அதனால கியூப் 3 டைம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு 5 ரெண்டாவதுல 5 அப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 அதுக்கப்புறம் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 125 வரும் இப்போ அதுனா ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்ம அடிச்சிடுவோமா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 25 இருக்கா இப்போ 5 வந்து 2 டைம் பண்ணுங்கள் 2 10 இங்கே வந்து எந்த நம்பர் இருந்தாலும் ரெண்டாவது வாய்ப்பில் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே 25 ரெண்டாவது வாய்ப்பில் பண்ணோம்னா 50 வரும் 25 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 50 வரும் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா 1 2 5 அத மூணு ஸ்தானம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 5 இருக்கு அந்த 5 மட்டும் போட்டுக்கலாம் மீதி 12 வந்து இந்த பக்கத்து நம்பர்ல கூட போட்டுக்கலாம் மேல ஏன்னா இங்க வந்து ஒரு ஸ்தானம் தான் நம்ம எழுதணும் அதனால சரின்னு சொல்லிட்டு மீதி இருக்க நம்பர் பக்கத்து எதுவா இருந்தாலும் மேல போட்டுக்குவோம் இப்போ வந்து இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 87 வரும் 87ல 7 இங்க போட்டுருக்கோம் மீதி 8 வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டுக்குவோம் இப்போ இது ரெண்டு மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 23 வரும் இப்போ 3 இங்க போட்டுக்கிட்டு மீதி 2 லாஸ்ட் நம்பர் கூட மேல போட்டுக்கலாம் இப்போ 2 தேர் பண்ணோம்னா 3 வரும் இப்போ இதோட ஆன்சர் வந்து இதுதான் டைப் 2 ல பாருங்க இங்க வந்து 21 த ஹோல் கியூப் டைப் 1 ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து 1 வரும் இதுல பாத்தீங்கன்னா செகண்ட்ல 1 வருது இதுதான் டைப் 2 ஓட மாடல் நீ பாத்தீங்கன்னா கடைசில 1 வந்ததால நம்ம கடைசில நம்ம 1 போட்டுக்கோம் திரும்ப என்ன நம்பர்னா 2 அதாச்சும் கடைசில இருக்கதால 1 2 இதுபோல போட்டுக்கோம் திரும்ப 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 வரும் இப்போ 4 நம்பர் ஸ்கொயர் பண்ணோம்னா 8 ஃபர்ஸ்டும் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா 4 2 8 வரும் இங்க 2 2 4 வரும் பாருங்க 1 இங்க வந்து 2 4 இங்க ஆட் பண்ணோம்னா 6 8 4 ஆட் பண்ணோம்னா 12 வரும் 12க்கு 2 மீதி 1 அடுத்த நம்பர் கூட மேலே நம்ம போட்டுக்கிறோம் இப்போ ஆட் பண்ணும்போது 9 பார்த்தீங்கன்னா 21 நம்ம கியூப் பண்ணும்போது இதுதான் இதோட ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கன்னா 41 த ஹோல் கியூப் அதாச்சும் லாஸ்ட்ல 1 வந்துச்சுன்னா லாஸ்ட்லேருந்து வரணும் நம்ம 1 அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்குது 4 இப்போ 4 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நாங்கள் 16 வரும் 16 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 16 64 வரும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா 16 2 32 4 2 8 இந்த 1 நம்ம அப்படியே கீழே போட்டுக்கிறோம் இப்போ 8 4 நம்ம ஆட் பண்ணும்போது 12 12க்கு வந்து 2 மீதி 1 மேலே போட்டிருக்கோம் இப்போ 3 நம்ம ஆட் பண்ணும்போது 49 வரும் 49க்கு 9 போட்டு மீதி மேலே வந்து அடுத்த நம்பர் கூட மேலே 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 போட்டுக்கிறோம் இப்போ 2 நம்ம ஆட் பண்ணும்போது 68 இதுதான் இதோட ஆன்சர் அதுக்கப்புறம் டைப் 3 பாருங்கள் டைப் 3 பாருங்கன்னா 22 த ஹோல் கியூப் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேம் நம்பர் இருக்குது இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி கியூப் பண்ணுறோம்னா இப்போ 2 வந்து 3 டைம்ஸ் பண்ணும்போது 8 வரும் 8 இங்கேயும் 8 8 8
ஃபர்ஸ்ட் நம்ம கியூப் பண்ணும்போது 4 டைப்பா நம்ம எழுதிக்கிறோம் அதாவது 4 இடத்துல எழுதிக்கிறோம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 வந்து டபுள் டைம் வந்திருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இத கியூப் பண்ணும்போது என்ன இங்க கியூப் தான இருக்கு அப்ப கியூப் பண்ணும்போது 8 வரும் அத ஃபுல்லா 4 இடத்துலயே ஒரே நம்பரா போட்டுக்கலாம் 8 8 8 8 இப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் நம்ம நம்பர் கேன்சல் பண்ணிடுவோம் இப்போ 8 ரெண்டு டைம் பண்ண ரெண்டாவது ஆப்ல பண்ணோம்னா 8 2 16 இங்கேயும் வந்து 16 வரும் பாத்தீங்கன்னா இங்க 8 அப்படியே வரும் 16 ம் 8 ஐ நம்ம கூட்டுனா 24 வரும் 24 க்கு 4 இங்க போடுவோம் மீதி அடுத்த நம்பரை வந்து அடுத்த நம்பர் மேல போடுவோம் இப்போ 3 தி நம்ம ஆட் பண்ணும்போது 26 வரும் 26 க்கு 6 இங்க போடுவோமா 2 வந்து அடுத்த நம்பரோட மேல போடுவோம் இப்போ 8 2 கூட்டினா 10 வரும் அதுபோல தான் இப்போ வந்து டைப் 3 ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே டபுள் நம்பர் வந்துச்சுனா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றோம் அதுக்கு அப்புறம் பாருங்க 55 அதுபோல வந்துச்சுனா நம்ம எப்படி கியூ பண்ணலாம்னு பாருங்க 55 தி ஹோல் கியூப் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு டபுள் நம்பரா அப்ப பாத்தீங்கன்னா 5 நம்ம கியூப் பண்ணும்போது என்ன வருதுனா 125 வரும் 125 நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 125 125 125 நம்ம எழுதுறோம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிடுமா இப்போ 125 வ 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஏனா ரெண்டு நம்பருமே 2 ஆல தான சேம் தான அப்ப 250 வரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு 1 2 3 அதாவது 125 வந்து 3 டைப் 3 நம்பர் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்னன்னா 5 மீதி 12 இந்த நம்பருக்கு அடுத்த நம்பரோட மேல போடுவோம் இப்போ நம்ம இரத்தி நம்ம 387 வரும் இப்போ 387 லாஸ்ட் நம்பர் என்னன்னா 7 அதை நம்ம இங்க போட்டுக்கலாம் மீதி 38 நம்ம இதுக்கு அடுத்த நம்பரோட மேல போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 413 வரும் 413 க்கு இங்க வந்து அடுத்த லாஸ்ட் நம்பர் என்னன்னா 3 3 இங்க போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் 41 அடுத்த நம்பரோட மேல போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டத்தை நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 166 வரும் இதுதான் இதோட ஆன்சர் இப்போ பாத்தீங்கன்னா டைப் 3 ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே டபுள் நம்பர் இருக்கு டபுள் நம்பர் இருக்கதுல ஒரு ஃபர்ஸ்ட் 5 வந்து கியூப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 125 வரும் அத 4 டைம்ஸ் அதே தான் எழுதிக்கலாம் 125 125 125 அதுக்கு அப்புறம் 125 இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணிடுவோம் மீதி நடுவுல இருக்க நம்பர் நம்பர் ரெண்டால தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் பண்ணி அப்புறம் இதுபோல நம்ம ஆட் பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்துடும் டைப் 4 ல பாருங்க 24 தி ஹோல் கியூப் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 1 இருந்தது செகண்ட் டைப்ல லாஸ்ட்ல 1 இருந்தது மூணாவது டைப்ல வந்து ரெண்டுமே சேம் நம்பரா இருந்தது இப்போ நானாவது டைப் பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே வேற வேற நம்பர் அதாவது இங்க 2 இங்க 4 தான் ஹோல் கியூப் இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் நம்பருக்குனா 2 இருக்கா இப்போ 2 வந்து கியூப் பண்ணும்போது என்ன வரும்னா 2 4 4 2 8 வரும் அப்ப 8 அதாவது 2 கியூப் பண்ணும்போது 8 வரும் திரும்ப அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 4 இருக்கா அப்ப 4 நம்ம கியூப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 4 கியூப் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்ல தான் போடணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்ம ஃபர்ஸ்டையும் அந்த லாஸ்ட்ல இருக்கத நம்ம லாஸ்ட்லயும் போடுவோம் பாத்தீங்கன்னா 4 கியூப் பண்ணும்போது 64 வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவது டைம் வந்து இப்போ 8 இருக்கா 8 ஸ்கொயர் பண்ணுமா 8 8 8 2 16 வரும் இப்போ 16 2 32 வரும் பாருங்க இப்போ 24 தி ஹோல் கியூப் இருக்கு ரெண்டுமே வேற வேற நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கியூப் பண்ணி 8 னு போட்டுக்கோம் அதாவது 2 ஐ கியூப் பண்ணி 8 யும் லாஸ்ட்ல இருக்க நம்பர் லாஸ்ட்ல நம்ம எழுதிக்கலாம் 4 ஐ கியூப் பண்ணி 64 னு எழுதிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா 8 நம்பர் ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 8 2 16 இங்க 16 2 32 வரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே நார்மலா ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா இப்போ பாத்தீங்கன்னா 16 2 2 பண்ணுவோம் 16 2 32 32 இன்ட்டு 2 வந்து 64 வரும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ 64 இருக்கா இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்குது அதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னா 4 இருக்கா 4 எழுதிப்போம் மீதி 6 எங்கன்னா அடுத்த நம்பரோட மேலே நம்ம 6 போட்டுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 102 வரும் 102 வந்து 2 நம்ம இங்கே போடுவோம் மீதி வந்து என்ன இருக்குன்னா 10 இருக்கும் 10 வந்து இதுக்கு மேலே அடுத்த நம்பரோட மேலே போட்டுப்போம் இப்போ 3 நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 58 வரும் 58க்கு வந்து 8 இங்கே போடுவோம் அடுத்த நம்பரை வந்து அடுத்த நம்பரோட மேலே போட்டுக்கோ அதாவது 58க்கு 8 மேலே வந்து 5 போடுவோம் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண சாரி ஆட் பண்ணும்போது 13 வரும் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஆன்சர் அடுத்த சம் பாருங்க 36 த ஹோல் கியூப் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க இப்போ ரெண்டுமே வேற நம்பர் இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கியூபை பண்ணும்போது 9 3 3 9 9 3 27 வரும் 27 இப்போ இப்போ வந்து லாஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல போட்டுப்போம் இப்போ 6 வந்து நம்ம கியூப் பண்ணும்போது
இரநூத்தி பதினாறு வரும். நான் மூணு டைம் பண்ணும்போது இரநூத்தி பதினாறு. இப்போ டுவெண்ட்டி செவனை நம்ம ரெண்டாவில் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ரெண்டு வந்து ஐம்பத்தி நாலு வரும். ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு பண்ணும்போது நூற்றி எட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்போ ஐம்பத்தி நாலு ரெண்டாவது பல்ல பண்ணும்போது நூற்றி எட்டு, திரும்ப நூற்றி எட்டு வந்து ரெண்டாவில் பண்ணும்போது இரநூத்தி பதினாறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மூணாலு கியூ படி போட்டுக்கிறோம், லாஸ்ட் நம்பர் வந்து ஆறு, ஆறு கியூ பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு. இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ரெண்டு மல்டிபிள் பண்ணணும் ஐம்பத்தி நாலு, ஐம்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு வந்து நூற்றி எட்டு. இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணிவிடுமா, இப்போ நடுவில் இருக்கிற அந்த நம்பருமே ரெண்டாவது தான் பண்ணுவோம், நூற்றி எட்டு வரும். நூற்றி எட்டு நம்ம ரெண்டாவது பண்ணணும் இரநூத்தி பதினாறு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்குன்னா மூணு இருக்குது, அப்போ ரெண்டு ஒன்று ஆறு, அதாச்சும் மூணு ஸ்தானம் இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஆறு, அப்போ வந்து நம்ம ஆறு தான் போடுவோம், மீதி இருபத்தி ஒன்று வந்து அடுத்த நம்பரோட மேலே போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுத்தி நம்ம அதாச்சும் இருபத்தி ஒன்று, நூற்றி எட்டு, இரநூத்தி பதினாறு, இது மூணுத்தி நம்ம ஆட் பண்ணும்போது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரும். முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னா அஞ்சு இருக்கும், அப்போ அஞ்சு நம்ம இங்கே போடுவோம், மீதி முப்பத்தி நாலு நம்ம அடுத்த நம்பரோட மேலே தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூணுத்தி நம்ம ஆட் பண்ணும்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரும். நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நம்ம கீழே போடுவோம், மீதி பத்தொன்போது அடுத்த நம்பரோட மேலே போடுவோம். அதுக்கப்புறம் பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி ஏழு நம்ம ஆட் பண்ணோம்னா நாற்பத்தி ஆறு. ஓகேங்களா, இது போல் தான் நம்ம ஸ்கியூபில் வந்தால் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.